வயசார பார்ட்டிகளை கூட விட மாட்டீங்களா? ரசிக்கிற விஷயத்துல நாங்க வயசு வித்தியாசமே பாக்குறது. மைனரோட ஆளுங்க கேளவியங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ஊருக்குள்ள பேர் கட்டு போகல. உங்களாலதான் ஊருக்குள்ள எங்களுக்கு கட்ட பேரு. எப்படி நீங்க கல்யாணமே ஆகாம ஒண்டி கட்டையா இருக்கிறது எங்களாலதானா? சீக்கிரமே ஒரு கன்னி பொண்ணை பிடிச்சி எங்களுக்கு அன்னி பொண்ணாச்சு. ஊருக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேரை போக்குக்கு கிடைக்க மாட்டேங்கிற. இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னா தானே புரியும். ஐயா, 800 பொண்ணுகளும் ஒட்டு மொத்தமா திருவிழாக்கு வந்திருக்காளுங்க. பட்டுன்னு சொல்லுங்க, படக்கணும் முடிச்சிருவோம். ஹைட்டா இருக்கணும், வெயிட் ஆகும் இருக்கணும், நல்ல கலரா இருக்கணும், குயில் மாதிரி பாடணும், மயில் மாதிரி ஆடணும், டிக்கி நல்லா இருக்கணும், மாரட்டாசத்தெல்லாம் இருக்கணும். பாடிக்கு மூடியே இல்லாம ஒரு பாட்டி குச்சிலி உனக்கு சந்தேகம் இருந்தா நீ வேணா வந்து கூட ஆடிப்பாரு. இடுப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆடுறத பத்தி இல்ல, ஆனா ஜெயிக்கிறவங்க கேக்குறதா தோக்குறவங்க குடுத்துடணும். ஆமா அடியே, அந்த ஆள் ஜெயிச்சு எக்கு தப்பா ஏதாவது கேட்க போறாரு. கேக்குற மூஞ்சில பார்த்தா தெரியாது. பாய் ஆட்டத்துக்கு மூஞ்சில கரிய. ஐயா அவசரப்பட்டு ஒத்துக்கறாதீங்க. இப்பெல்லாம் பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்க தோக்குற காலமா இருக்கு. மனசுல என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? அந்த ஆள் மட்டும் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கலையே டண்டனுக்கு ஆடிட்டா இருந்தாரு. இப்ப கவனி, உடனே வளர்த்த. இப்ப நினைச்சு என்ன வேதனையில இருக்கேன். நீங்க வெறுப்பேத்துறீங்களா? இருங்க, பரமசிவன் பட்டாபி வரட்டும். என் தங்கச்சி இடுப்பு ஒடிச்சு போச்சாமே, என் தங்கச்சி இடுப்பு ஒடிச்சு போச்சாமே. எம்மாடி எவமா உன் இடுப்ப ஒடிச்சவன் சொல்லுமா? ஒரே வெட்டு மூணு துண்டு ஆக்கிடுற. ஏண்டா தம்பி, அது எப்படா ஒரே வெட்டுல மூணு துண்டு? மடிச்சு வச்சு ஒரே வெட்டு மூணு துண்டு ஆயிடும். சும்மா இருங்க. உங்க தங்கச்சி இருப்ப யாரும் உடைக்கல, அவளே உடைச்சிட்டு வந்து நிக்கிறான். ஆமா, திருவிழாவுக்கு போனவ பஞ்சு மிட்டாய் வாங்கி கொண்டு பேச வர வேண்டியதுதானே? என்னத்துக்கு பரதநாட்டியம் ஆடலாம்? பரதநாட்டியம் உங்க பொண்டாட்டிங்க வாய மூட சொல்லுங்க. அந்த மைனர் நாங்க ஆடுறத பார்த்து கிண்டல் பண்ணா எங்களுக்கு ரோசம் கொல்லாத ரோசம். ஆனந்தப்பட்ட அந்த பார்வதியே பரமசிவன் கிட்ட ஆடி தோத்து போயிட்டாளா? நீ மாத்திரம் இடுப்ப உடைச்ச அந்த மைனர் முட்டிய நான் உடைக்கல. என் பேர் சந்தான லட்சுமி. இல்ல, என் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில யாருக்குமே நான் ஊத்தி கொடுத்து கௌரவப்படுத்தினது இல்ல. அப்படி இருக்க உங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்கற ஏன்? உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நான் தான் தலைவரோட காதுல போட்டேன். அட அறிவு கெட்டவனே, அதுக்காக இல்ல, என் பரம வைரி மைனரை 4 பேர் எதிர்க்க நாக்க புடிட்டு நாண்டிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலே உன் தங்கச்சி, அவளை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தியாவது இருக்கிறாளே, அதை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறேன்டா. நியாயப்படி பார்த்தா நான் விருந்து கொடுக்க வேண்டியது உங்க தங்கச்சிக்கு. ஆஹா ஆஹா, ஆனா ஒரு பொட்ட பிள்ளைக்கு தலைவர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா 40 வருஷ பொது வாழ்க்கை 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை நஞ்சு பஞ்சா போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பொது நோக்கோட உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிரசிடென்ட்டுக்கு மைனருக்கு என்ன தகராறு? பெருசா ஒண்ணு இல்லீங்க. இவரோட பாட்டனா இருக்கும், மைனரோட பாட்டனா இருக்கும், சுதந்திர தின விழாவில கொடியேற்றத்துல ஒரு சின்ன தகராறு. யாரு கொடியேற்றது இல்லையா? இல்லீங்க, கொடியேற்றின டீச்சர் அம்மாவை யாரு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக திருவிழாவில ஆடுறதுக்கு மைனரோட அப்பா ஏற்பாடு பண்ண சினிமா ஸ்டார் சமல சுந்தரிய இவரோட அப்பா தள்ளிட்டு வந்தார். அப்படி பாடு ஆளாச்ச.
ஐயா. அப்புறம் அப்புறம் என்ன, தொழுநோய் ஆஸ்பத்திரியில இவங்க அப்பா, இவங்க அப்பாவை இப்படி ஆக்கணுங்கிறதுக்காகவே தப்பா ஒரு பொண்ண கூட்டி விட்டுருக்கானுவோ, அவங்க திட்டப்படி இவங்க அப்பா அரே சாமலா அரே சாமலா அப்படின்னு தீராத வியாதியஸ்தனாயிட்டாரு. அத விடுறா, எங்க தாத்தா தோக்கலாம், எங்க அப்பன் தோக்கலாம், ஆனா நான் தோக்கவே மாட்டேன். என்ன உங்களுக்கும் விரலம் அடங்கியிருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அந்த மைனரோட பரம்பரைக்கு அவமானம் ஏற்படுத்தாம இந்த சீமச்சாமி ஓய மாட்டான். சந்தான லட்சுமி எப்படி இருக்கா? ஐயா நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம், எலும்புலாம் இடம் மாதிரி அங்கங்க கிடக்குது. சரி, அவருக்கு இன்னும் ஆறு மாசம் ஆகணும், வைத்தியர் சொன்னாரா. நீங்க அவளை கடைசியா எப்ப போய் பாத்தீங்க? இப்பதான் பாத்துட்டு வந்து ஏ கூட்ட சொல்லலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிட்டீங்க. கையில போனா உங்க கௌரவத்துக்கு குறைச்சலன்னு சாறு வர மாதிரி சாத்துக்கொடி ஒரு கூட, சத்து வர மாதிரி ஆப்பிள் ஒரு கூட, இருக்கட்டும் கொடி வந்துடு ஒரு கூட, நீங்களே கொண்டு போய் குடுக்க சொன்னீங்கன்னு கூடைய குடுத்தோமே. அதாவ படுத்துட்டா வாங்கணும். நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பாக்காத மாதிரியோ, நாங்க என்ன கேட்காத மாதிரியே, நாங்க என்ன பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க? இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுப்பா, சொல்லுடா. அது வேற ஒண்ணு இல்லைங்க, மைனர ஜன்னலோரத்திலயாவது வந்து நின்னு என்ன பாக்க சொல்லுங்க, அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. குடுகுடுன்னு அலையுத அத பார்த்தா நம்ம சந்தான லட்சுமி மாதிரி இல்ல. ஏண்டா நீட வாங்கி கொடுத்த கொடி முந்திரிங்க? நீனு சாத்து கொடி. அண்ணா நீங்க கடத்திட்டு போவாங்க, இந்த காலத்துல பொம்பளைகளை பொம்பளைகள் கடத்திட்டு போறாங்க, காலம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். மாரப்ப கவுண்டரோட மகன் ராசப்ப கவுண்டர் எப்படி வந்தான்னு பாக்குறியா? எனக்கு தெரியாது. பிறந்தா ஆம்பள கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். முடிச்சு
ஏதாவது ஒரு வெண்ணாகப்பட்டவள். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பல்லாங்குழி விளையாண்டுகிட்டு இருக்கலாமே ஒழிய வெளியே தெருவில் எல்லாம் போய் சடுகுடு விளையாடக் கூடாது. கண்மணி, நீ விளையாடும் போது கைகால் மட்டும்தான் ஆடுதுன்னு நினைக்கிறியா? பாக்குறவங்க மனசெல்லாம் ஆடுதுமா? எனக்கே உன்னை தனியா கூட்டிக்கிட்டு போய், தனியா கூட்டிட்டு போய் நல்லா புத்திமதி சொல்லான்னு தோணுது. புத்திமதி சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணியா? எனக்கு தகுதி வேணுமோ என்னமோ தெரியல, ஆனா உனக்கு ஒரு தாவணி வேணுமா?